இருந்தாலுமே வந்து அவர்கள் எழுப்பியிருக்கிற இந்த சர்ச்சை கொஞ்சம் கூட ஒரு அர்த்தமில்லாத ஒரு சர்ச்சை தேவையில்லாம திசை திருப்பலாங்கிறது என்னுடைய கருத்து. மத்திய அரசு என்ற வார்த்தையை மோடி பயன்படுத்தியிருந்தார். ஸ்டாலின் அவர்கள் வந்து யூனியன் கவர்மெண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார், ஒன்றிய அரசு அப்படின்னு பயன்படுத்தியிருந்தார். மத்திய அரசு எங்க சார் இருக்கு? இந்திய அரசியல் சாசனத்துல மத்திய அரசுன்ற வார்த்தையை எங்கேயுமே கிடையாது. அப்புறம் எப்படி தமிழ்நாடு வந்து பஞ்சாயத்து யூனியன் கேட்க, அது வந்து அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க அது மாதிரி கேட்கறாங்க. தமிழ்நாடுன்றதுக்கு இலக்கிய ரீதியான வரலாறு இருக்கு, சரித்திர ரீதியான வரலாறு இருக்கு, அதுக்காக பண்ண உயிர் தியாகங்கள் நிறைய இருக்கு. இதை திசை திருப்புறவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றவங்க, தமிழர்களுக்கு துரோகம் பண்றவங்க. அனைவருக்கும் நன்றி. இது கிங் 360 கிங் டாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் உங்கள் பொள்ளாச்சி சந்தி. அரசியலில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை, அரசியல் திறனாய்வாளர்களை அழைத்து அவர்களிடத்தில் உரையாடல் மூலமாக கேள்விகளை முன்வைத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். அவரிடத்தில் நாம் இந்திய அரசா ஒன்றிய அரசா என்கிற சர்ச்சையை போய் கொண்டு இருக்கிறதே, அதை பற்றிய அவருடைய இந்திய ஒன்றிய அரசு என்று சொல்ல வேண்டுமா இல்லை மத்திய அரசு என்று சொல்ல வேண்டுமா என்கிற சர்ச்சைக்கு அவருடைய பார்வை என்ன என்பதனை பற்றியும், திமுக தான் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடான இந்திய ஒன்றிய அரசு என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்பதை பற்றியும், இது மற்ற மாநிலங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமாக அமைய இருக்கிறது என்பதனை குறித்தும், தொடர்ந்து தமிழகம் இந்தியா என்பது ஒன்றியம் என்று சொன்னால் தமிழகம் என்பது ஊராட்சியா என்கிற கேள்வியை முன்வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினரை பற்றிய அவருடைய பார்வை என்ன என்பதனை பற்றியும் ஐயா பிரியன் அவர்களிடத்தில் நாம் கேள்விகளை முன்வைத்திருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ நீங்களுமே பார்த்திருப்பீங்க, பரபரப்பா இப்ப போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, திமுக தலைவரா இருந்தாலும் சரி, திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களா இருந்தாலும் சரி, அவர்களுடைய அறிக்கைகள்ல வந்து இந்திய ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க, ஆனா வந்து நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்ற ஒரு தரப்புல இருந்து சொல்றாங்க. என்ன சார் இது, என்ன பிரச்சனை, இதை பத்தி கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. அவங்க ஒன்றிய அரசுன்னு அவங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை ஏற்க மாட்டோம் சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவை சேர்ந்தவங்களும் வலதுசாரிகளும் தான் ஏற்க மாட்டோம்ன்றாங்க. பெரும்பாலும் அவங்கதான் இதை எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி ஒருவேளை இந்த ஸ்கூலை பத்தின ஒரு சர்ச்சையை போயிட்டு இருக்கிறதுனால அதுல இருந்து கவனத்தை திசை திருப்பத்துக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னு கூட எனக்கு தோன்றது. ஆக்சுவலா இந்த பத்மா சேஷாத்ரி பாலபவனை பத்தி ஒரு ஸ்கூல் சர்ச்சை போயிட்டு இருக்குது நம்ம பாக்குறோம், பாலியல் சர்ச்சை. அந்த பாலியல் சர்ச்சையில பாஜகவினர் வந்து கம்ப்ளீட்டா இந்த ஸ்கூலுக்கு ஆதரவா இருக்காங்க. அவர்கள் வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து திசை திருப்பத்துக்காக இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்களோன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இருந்தாலுமே வந்து அவர்கள் எழுப்பியிருக்கிற இந்த சர்ச்சை கொஞ்சம் கூட ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு சர்ச்சை, தேவையில்லாம திசை திருப்பலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது ஒன்றியம் அப்படின்னு குறிப்பா வந்து திமுக உடைய தொலைக்காட்சிகள் இல்ல திமுக உடைய பத்திரிகைகள்ல இல்ல திமுக உடைய ஆதரவாளர்கள் இல்ல ஓரளவுக்கு இடதுசாரி ஆதரவாளர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு ஒன்றியம் இந்த விஷயத்த வந்து இந்திய ஒன்றியம் அப்படின்னு பயன்படுத்துறாங்க அப்படின்னா எதுல இருந்து அந்த விஷயங்கள் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு மோடி அவர்கள் வந்து ஒரு வாழ்த்து சொன்னாங்க. மோடி அவர்கள் வாழ்த்து சொன்ன போது மத்திய அரசு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு உதவியா இருக்கும் மாநிலத்தோட வளர்ச்சிக்குன்ற மாதிரியான ஒரு வார்த்தையை அதுல பயன்படுத்தியிருந்தாங்க. அப்ப அதற்கு பதில் சொல்லும் போது நன்றி தெரிவித்து ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் பண்ணும்போது சொன்னது என்னன்னா, அவர் மத்திய அரசுன்ற வார்த்தையை மோடி பயன்படுத்தியிருந்தார், ஸ்டாலின் அவர்கள் வந்து யூனியன் கவர்மெண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார், ஒன்றிய அரசு அப்படின்னு பயன்படுத்தியிருந்தார். ஸோ அதுல இருந்து அது வந்து மாநில சுயாட்சி போன்ற விஷயங்களை பேசிக்கொண்டு வந்த திமுகவினருக்கு அல்லது இந்த விஷயத்துல வந்து கவனம் செலுத்தி கொண்டு வந்தவர்களுக்கு அந்த யூனியன் கவர்மெண்ட்னு ஸ்டாலின் பயன்படுத்தினது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வா இருந்தது நம்ம பார்த்தோம். அதுல நான் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் அதுதான் சரியான ஒரு பயன்படுத்துற ஒரு சரியான சொல் அப்படின்னு பொதுவா எல்லோருமே ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் அது. ஆக்சுவலா ஸோ அதனால வந்து ஒன்றிய அரசு இந்த விஷயம் வந்து திமுக உடைய தொலைக்காட்சிகளில் பயன்படுத்தப்பட்டது, மாநில சுயாட்சி கேட்கிறவங்க மத்தியில அது பயன்படுத்தப்பட்டது, விவாதங்கள் போது பல திமுக உடைய செய்தி தொடர்பாளர்களால் பயன்படுத்தப்பட்டது. அது வந்து இப்போ வந்து ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளா இருக்கிறத நம்ம பாக்குறோம் சார். ஆக்சுவலா சார் இப்போ அந்த ஒன்றிய அரசுன்னு சொல்றது வந்து கான்ஸ்டிடியூஷனல் படி சரி அப்படின்னு சொல்லி திமுகவினர் சொல்றாங்க, அது வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க குறிப்பிட்டதை போலவே பாரதிய ஜனதாவினர் சொல்றாங்க. இது எப்படி சார், இது ஆக்சுவலான பாயிண்ட் என்ன சார் இதுல?
அதாவது வந்து அரசியல் சாசனப்படி அது வந்து கரெக்டான ஒரு விஷயம்தான். அது ஆர்டிக்கிள் ஒன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிக்கிள் ஒன்ல வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா. அந்த ஆர்டிக்கிள் ஒன் வந்து அரசியல் சாசன சபையில வந்து டிஸ்கஷனுக்கு வந்தபோது, அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா த பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்த வார்த்தைக்கு எந்த அரசியல் நிர்ணய சபையில யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. கேடி ஷான்னு ஒரு மெம்பர் மட்டுமே வந்து அது கூட செக்குலர் பெடரல் சோசியலிஸ்ட் சேர்க்கலாமான்னு சொன்னாரு. இல்ல அது தேவையில்லை, அது இந்த இடத்துல தேவையில்லை, அது பிரியாம்பிள்லயே வந்திருந்தது ஆக்சுவலா. அதனால அது தேவையில்லை. இங்க வந்து இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து கரெக்டான ஒரு பொசிஷன் தான் அங்க வச்சிருக்கிறது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு அம்பேத்கர் வந்து பதில் சொன்னார் கேடி ஷாக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிகல் ஒன்ன வந்து அப்படியே ஏத்துட்டாங்க அரசியல் சாசன சபையில, அந்த இதுல அந்த அரசியல் சாசன கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில அதை அப்படியே ஏத்துன்றதை நம்ம பார்த்தோம். அதனால வந்து இந்தியாவில பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எந்த மாறுதலும் இல்லை. யூனியன்னா என்ன அர்த்தம், யூனியன்னா மாநிலங்களோட ஒன்றியம் தான் அர்த்தம். மாநிலங்களோட ஒன்றியமா இருக்கு, மத்திய அரசு எங்க சார் இருக்கு? இந்திய அரசியல் சாசனத்துல மத்திய அரசுன்ற வார்த்தையே எங்கேயுமே கிடையாது. யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்கு, யூனியன் கவர்மெண்ட், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூனியன் தான் அது ஆக்சுவலா. இப்போ ஒன்றியங்களோட அரசு தான் அது வந்து, ஒன்றியங்களோட அரசு தான் அது, மத்திய அரசுன்றது பழக்கத்துல வந்ததே தவிர அது வந்து மத்திய அரசு யாருக்கு மத்தியமா இருக்க முடியாது. இட் கெனாட் பி மத்தியம்னா அது எதுக்கு நடுவன் அரசுல, என்ன நடுவன் அரசு, யாருக்கு நடுவன், நடுவன்ற வார்த்தை அங்க தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த மாநிலங்களோட ஒரு ஒன்றியத்தோட அமைப்பா இருக்கு, ஏன்னா சில அதிகாரங்கள் வந்து மாநிலங்கள் வந்து தனித்தனியா செயல்படுத்த முடியாதுன்றதுனால ஒரு மத்திய ஒரு அரசு வந்து அங்க இருக்கு. அந்த அரசு வந்து வெளியுறவு கொள்கையை பாக்குறது, அந்த அரசு வந்து நோட் அடிக்கிறத பாக்குறது, அந்த அரசு வேறு பல அதிகாரங்களை கையில வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம், பாதுகாப்பு போன்ற விஷயங்களை கையில வச்சிருக்கிறத பாக்குறோம். அதனாலதான் சொல்றேன் அது வந்து மாநிலங்களோட ஒன்றியமா இருக்கிறதுனால அது மாநிலங்களோட ஒன்றியம், அந்த ஒன்றிய அரசுன்னு நம்ம காசால் பண்றோம். அரசியல் சாசனமும் அப்படிதான் இருக்கு. அதை இப்ப நம்ம கூப்பிட்டதுனால அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்ப திமுக வந்து திமுக பத்திரிகையிலயோ தொலைக்காட்சிகளிலயோ சொன்னதுனால அது ஏதோ புதுசா இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. எதுவுமே புதுசு கிடையாது, அது ஏற்கனவே இருக்கிறது தான். அது வந்து இப்போ பஞ்சாயத்து யூனியன் வச்சுக்கோங்களேன், பஞ்சாயத்து யூனியன் எப்படி கூப்பிடுறீங்க, ஊராட்சி ஒன்றியம் தானே சொல்றீங்க. இப்போ ஊராட்சி ஒன்றியம் தானே சொல்றீங்க, அப்போ வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா மாநிலங்களின் ஒன்றியம் தானே. அது மாநிலங்களின் ஒன்றியம் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக சில அதிகாரங்கள் வந்து இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி சில அதிகாரங்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டி இருக்கிறதுனால அந்த அரசு அங்க இருக்கே தவிர, மற்றபடி ரொம்ப தெளிவா அம்பேத்கர் சொல்றாரு மாநிலங்களுக்கும் யூனியனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சிலைச்சது இல்லைன்றதான் அம்பேத்கருடைய முக்கியமான கோட்டா இருக்கு. அவர் அரசியல் சாச சபையில பேசும்போது என்ன சொல்றாருன்னா, முக்கியமா இந்த ரெண்டு அரசுமே வந்து எந்த விதத்திலயும் ஒண்ணுக்கு ஒண்ணு தாழ்ந்தது கிடையாது. ஒண்ணுக்கு ஒண்ணு மாநிலங்கள்ல இருக்கிற அரசோ இல்ல மத்தியில இருக்கிற அரசோ ஒண்ணுக்கு ஒண்ணு தாழ்ந்தது கிடையாது. ஒண்ணுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தான். அதுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ சட்டமேற்றத்துக்கு, அதே சட்டமேற்றத்துக்கான அதிகாரம் தான் மாநில அரசுக்கு இருக்கு. அதாவது மத்திய அரசு மாநில அரசு இரண்டுமே சம பங்குதாரர்கள், அது இரண்டுமே சம பங்குதாரர்கள்ன்ற வார்த்தையை வந்து அம்பேத்கர் பயன்படுத்துறாரு ஆக்சுவலா. அது வேறு சட்டமேற்ற அதிகாரங்கள் ஆகட்டும், அது வேறு பல அதிகாரங்கள் ஆகட்டும், மாநிலத்துக்கும் மாநிலத்துக்கும் மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு ரெண்டுத்துக்கும் சமமான அதிகாரங்கள் இருக்கு. மாநிலங்கள் வந்து மத்திய அரசுக்கு அல்லது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழ்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது அப்படி சொல்வது தவறு அப்படின்றது அம்பேத்கருடைய வாதம், அம்பேத்கர் பேசியிருக்கிற வாதம் அதுதான். சில அதிகாரங்கள் அந்த யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கே தவிர, மற்றபடி மாநில அரசுகளுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அந்த அதிகாரங்கள் தான் மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு இருக்குன்றது தான் அம்பேத்கருடைய வாதம். அதனால ஒன்றிய அரசு என்பது நாம் அழைப்பது முற்றிலும் சரியான ஒரு விஷயம். அதுல அரசியல் சட்டப்படியும் சரி நடைமுறைப்படியும் சரி அது கரெக்டான ஒரு விஷயம். அதுல வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறவங்க வந்து அரசியல் சட்டத்தை ஒழுங்கா படிக்காதவங்க தான் அர்த்தம். சார், இப்ப நீங்க அந்த ஒழுங்கா படிக்காதவங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ பிஜேபியில இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஒன்றியம்னா தமிழ்நாடுனா ஊராட்சியா அப்படின்னு கேக்குறாங்க சார். அவங்களுக்கு அது அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு என்ன சார் பதில் சொல்ல நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம். தமிழ்நாடு வந்து ஒரு மாநிலம், அந்த மாநிலங்களோட கூட்டமைப்பு தான் மத்திய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று நடைமுறையில் சொல்லப்படுகிற யூனியன் கவர்மெண்ட் ஆக்சுவலா. அது வந்து அந்த அந்த யூனியன்ல ஒரு பார்ட்டா இருக்கிறது தமிழ்நாடு, அந்த யூனியன்ல ஒரு பார்ட்டா இருக்கிறது கர்நாடகா, அந்த யூனியன்ல ஒரு பார்ட்டா இருக்கிறது மகாராஷ்டிரா. இப்ப மகாராஷ்டிரான்றோம், ராஷ்டிரான்னு என்ன அர்த்தம், ராஷ்டிரானா அது தனி ராஜ்யம், அது உத்தரப்பிரதேசம்னா தனி பிரதேசம், அது நடைமுறையில அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு மாதிரி தமிழ்நாடு தனி தமிழ்நாடு. பாரதியாரே பாடியிருக்காரு கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு பாடியிருக்காரு.
அதே மாதிரி வேதம் நிறைந்த தமிழ் நாடுன்னு பாடியிருக்காரு. காவிரி வைகை பாலாறு கண்டதோர் புரளிநிதி மேவிய ஆறு பல ஓட திரு மேனி படைத்தது தமிழ்நாடு பாடியிருக்காரு. தமிழ்நாடுன்னு 1915 பாரதியார் பாட வேண்டிய அவசியம் என்ன? ஆக்சுவலா தமிழ்நாடுன்றது ஒரு தனி ஒரு டெரிட்டரி, அது ஒரு டெரிட்டரியை குறிக்கிற ஒரு ஏரியா, ஒரு ஏரியாவை குறிக்கிற ஒரு விஷயம். அப்புறம் எப்படி தமிழ்நாடு வந்து யூனியனா, அது வந்து பஞ்சாயத்து யூனியன் கேட்க, அது வந்து அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க அது மாதிரி கேட்கறாங்க. சார், இப்ப நீங்க அந்த இப்ப குறிப்பிட்ட அந்த பிரச்சனை சார், இப்போ அடுத்து இப்ப இந்தியாவை நாங்க வந்து இந்திய ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லும் போது நாங்க தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, தமிழகம்னு தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு குரல் இங்க ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. மூத்த பத்திரிகையாளர் மாலன் அவர்கள் தான் இந்த விவாதத்தை முன்னெடுத்திருக்கிறாரு. சோ இது எப்படி சார் பாக்குறீங்க? மாலன் அவர்கள் வந்து மூத்த பத்திரிகையாளர், அவர் மீது எனக்கு மிகுந்த மதிப்பு மரியாதை உண்டு. தமிழ்நாடுன்றதுக்கு சாதாரண விஷயம் இல்லைங்க. தமிழ்நாடுன்றதுக்கு இலக்கிய ரீதியான வரலாறு இருக்கு, சரித்திர ரீதியான வரலாறு இருக்கு, அதுக்காக பண்ண உயிர் தியாகங்கள் நிறையா இருக்கு. 1963-65 காலகட்டத்தில் அண்ணா அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார். அப்போ வந்து அவர் வந்து சர்வ அங்கே இருக்கிற எல்லா கட்சி தலைவர்கள்ட்டையும் தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுங்க, தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் ஸ்டேட்னு பேர் இருக்கவே முடியாது, ஏன்னா மெட்ராஸ்ன்றது வந்து ஒரு நகரத்தோட பேர், அது அந்த நகரத்தோட பேர்ல எப்படி ஒரு மாநிலம் இருக்க முடியும்? கண்டிப்பா இருக்க முடியாது. அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் வைக்கணும், தமிழ்நாடு ஸ்டேட் வச்சாதான் அது கரெக்டா வரும்னு அங்க இருக்கிற எல்லா தலைவர்களையும் சொல்லும் போது, பொது உடைமை தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் பூபேஷ் குப்தா தனிநபர் தீர்மானம் கொண்டுறாரு, தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேர் மாத்தணும், தமிழ்நாடு ஸ்டேட் பேர் மாத்தணும் அவர் கொண்டு வர்றார். தனிநபர் தீர்மானத்தை அவர் கொண்டு வர்றார். அந்த தீர்மானத்தை தோற்கடித்தவங்க வந்து காங்கிரஸ்காரங்க, அப்பவே அதை ஒத்துண்டுக்கணும். 64 அதை ஒத்துண்டுக்கணும். அதை தோற்கடித்தவங்க காங்கிரஸ்காரர்கள். அந்த காங்கிரஸ்காரர்கள் வந்து இல்ல இல்ல மதராஸ் ஸ்டேட் தான் அப்படின்னாங்க. இல்லைங்க, இது வந்து தமிழ்நாட்டுக்கு மதராஸ் ஸ்டேட்னு இதை பேரை வைக்க முடியாது, ஒரு சிட்டியோட பேரை வந்து ஒரு மாநிலத்துக்கு வைக்க முடியாதுங்கன்னு அண்ணா எவ்வளோ போராடி பாக்குறாரு. ஆனா அவங்க தமிழ் அவங்க கேட்கவே இல்லை. அப்ப கேட்கவே இல்லைன்னு இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? நீங்க வந்து லோக்சபா மாநிலங்களவையை வந்து ராஜ்யசபான்றீங்க, மக்களவையை வந்து லோக்சபான்றீங்க, ஜனாதிபதியை வந்து ராஷ்டிரபதின்றீங்க, இதெல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க. நாங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த மாநிலத்தோட பேரு தமிழ்நாடு ஸ்டேட் நாங்க சொல்றத நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேன்றீங்க, உங்களுக்கு அதுல என்ன நஷ்டம் அப்படின்னு திரும்பி தொடர்ந்து கேட்கிறார். எல்லா கட்சிக்காரர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள், ஈவன் வாஜ்பாய் கூட அதுக்கு ஒப்புக்கொள்கிறார். இப்ப இந்த இப்ப பேசுற பாஜகவினருக்கு இது தெரியுமோ, மாநிலத்துக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அடிப்படையில மாநிலங்களை பத்தின கருத்து பாஜகவுக்கு வேற இருந்தா கூட தமிழ்நாடு என்ற பேரை ஒப்பு வைக்கணும்ன்றத எல்லாரும் அங்க இருக்கிற கட்சிக்காரங்களும் ஒப்புக்கிறாங்க. ஆனால் அது வந்து நடைமுறையில வந்து பூபேஷ் குப்தா வந்து ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்துமே அது காங்கிரஸ்காரர்கள் வந்து அதை நிறைவேற்ற விடலைன்றது முக்கியமான பாயிண்ட் வரலாற்றுல, அதை நம்ம குறித்து வச்சுக்கணும். ஆக்சுவலா அப்படி இருக்கும்பொழுது அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு 67 அவர் தான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்னு நிறைவேற்றி தீர்மானம் அனுப்புற, மத்திய அரசு ஒப்புக்கொள்றாங்க. இதுக்கு நடுவில் 54 வந்து மாநிலங்கள் பிரிவினையும் போது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் வந்து உயிர் நீத்தார், உயிரை விட்டுருக்கார் சார் ஒருத்தர். இதுக்காக இது மட்டும் இல்ல, தொல்காப்பியத்துல பேர் இருக்கு பாரதியார் தமிழ்நாடுன்னு சொல்லி இருக்காரு. பல விதங்கள்ல அந்த தமிழ்நாடு என்ற பேர் இலக்கியத்திலும் இருக்கு, வரலாற்றிலும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கும்போது தமிழகம் என்ற பேரை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? தமிழகம் நீங்க பேச்சு வழக்கில் கூப்பிடுங்க, பேச்சு வழக்கில் நீங்க தமிழகம் தமிழக முதல்வர் எல்லாம் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அபிஷியலா இது வந்து தமிழ்நாடு அரசு, இது தமிழ்நாடு அமைச்சரவை, தமிழ்நாடு தான் கரெக்டான பேர், இந்த மாநிலத்துக்கு பேர் தமிழ்நாடு அரசு. அதனாலதான் உங்களுக்கு வந்து கோட்டையில என்ன வச்சிருக்கோம், தமிழ்நாடு அரசு தானே வச்சிருக்கோங்க, கோட்டையில வந்து போர்டு வச்சிருக்கோமே சார், தமிழ்நாடு அரசு தானே வச்சிருக்கோம், நம்ம தமிழக அரசு தான் வச்சிருக்கோம், நம்ம அப்படி வைக்கலையே, நம்ம தமிழ்நாடு அரசு தானே வச்சிருக்கோம். அதனால வந்து இது வந்து தமிழ்நாடு அரசு தான், இதை மாத்தி யாராவது பேர் சொல்றவங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் துரோகம் பண்றவங்களா இருப்பாங்க. அதுதான் என்னோட அடிப்படையான விஷயம். இதை திசை இதை திசை திருப்புறவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றவங்க, தமிழர்களுக்கு துரோகம் பண்றவங்க. இன்றைக்கு இந்திய அரசா, இந்திய ஒன்றிய அரசா, மத்திய அரசா, எந்த பார்வை சரி என்று எழுப்பிய கேள்விக்கு அதை இந்திய ஒன்றிய அரசு என்று சொல்வதுதான் அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் சரியான ஒரு கருத்தாக இருக்க முடியும், அந்த கருத்தினுடைய அடிப்படையில் இயங்குவதே சரி என்கிற கருத்தை பிரியன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வருகிற காலகட்டங்களில், அதாவது அவர்கள் மம்தா போன்றவர்கள் இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள், அதற்கு தமிழ்நாடு என்பது ஒரு முன்மாதிரி மாநிலமாக இன்றைய சூழ்நிலையில் உருவாகி இருக்கிறது என்பதனை போன்ற கருத்துக்களையும் ஐயா பிரியன் அவர்கள் நம் முன்னே வைத்திருக்கிறார்.